ஜெர்மனியில் அமுலாகும் நடைமுறை இளைஞர்களுக்கு அனுப்பப்படும் கடிதம். ஜெர்மனி அரசாங்கம் தன்னார்வ ராணுவ சேவையை அதிகரிப்பதற்கும் கட்டாய ஆயுதப்படைகள் பங்கேற்பை அதிகரிப்பதற்கும் அதன் புதிய திட்டத்தை கோடிட்டு காட்டியது. ஜெர்மன் பாதுகாப்பு அமைச்சர் பாரிஸ் பிஸ்டோரியஸ் தன்னார்வ ராணுவ சேவையை அதிகரிக்க நாட்டின் புதிய திட்டத்தை கோடிட்டு காட்டியுள்ளார். 2011 ரத்து செய்யப்பட்ட கட்டாய ஆட்சேர்ப்பை ஜெர்மன் மீண்டும் அறிமுகப்படுத்தாது. ஆனால் முதன்முறையாக தன்னார்வ பங்கீட்பை நம்பியிருக்கும் ஒரு புதிய மாதிரியை நாடு ஏற்கும். ஆனால் தேவைப்பட்டால் கட்டாய கூறுகளையும் உள்ளடக்கியது என்று கொள்கையை கோடிட்டு காட்டும் ஆவணம் விளக்குகிறது. புதிய மாதிரியின் கீழ் ஜெர்மனியில் உள்ள இளைஞர்களுக்கு அவர்களின் உடல்நலம் மற்றும் ஜெர்மன் இராணுவத்தில் பணியாற்ற விருப்பம் பற்றிய கேள்வித்தான் அனுப்பப்படும். அவர்களின் பதில்களின் அடிப்படையில் புதிய ஆட்களை இராணுவத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும். பெண்களுக்கு கேள்வித்தாள் அனுப்பப்படும். ஆனால் அதை நிரப்ப வேண்டிய கட்டாயம் இல்லை. புதிய மாதிரியானது 6 மாத அடிப்படை இராணுவ சேவையை உள்ளடக்கியது. மேலும் 17 மாதங்கள் வரை கூடுதல் தன்னார்வ இராணுவ சேவைக்கான விருப்பத்தை கொண்டுள்ளது என்று ஆவணம் கோடிட்டு காட்டுகிறது. இதுவரை புதிய விதிகள் ஜெர்மன் பாஸ்போர்ட், நிரந்தர குடியிருப்பு அல்லது ஜெர்மனியில் தற்காலிகமாக வசிப்பவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்பது தெளிவாக இல்லை. ஜனவரி 2024 பிஸ்டோரியஸ் ஜெர்மன் குடிமக்கள் அல்லாதவர்களை இராணுவத்தில் சேர்ப்பதற்கு தயாராக இருப்பதாக கூறியிருந்தார். மேலும் இந்த யோசனை FDP மற்றும் CDU அரசியல்வாதிகளால் ஆதரிக்கப்பட்டது.